பாஸ் இன்னைக்கு எபிசோட்ல வீக்லி டாஸ்க் வந்து நடந்துச்சு. அந்த வீக்லி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் அணியில 7 பேரும் பெண்கள் அணியில 7 பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆக்சுவலா இதுல ஒவ்வொரு டீமோட கேட்டகரிஸ்க்கு ஏத்த மாதிரி மார்க் போடலாம்னு சொல்லலாம். 5 பேர் வந்து காலர்ஸா இருக்காங்க, 2 பேர் வந்து ஹோஸ்டா இருக்காங்க, 2 பேர் வந்து சிங்கரா இருக்காங்க, 2 பேர் வந்து டான்சரா இருக்காங்க. ஒவ்வொரு அணி பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் அதுக்கு ஆப்போசிட் அணி ஆடியன்ஸா இருக்காங்க. இதுதான் இந்த டாஸ்கோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆண்கள் அணி வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் பெண்கள் அணியும் வந்தாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் என்டர்டெய்னிங்கா இருந்தது. இந்த ரெண்டு பர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு டீமோட ஸ்கோரும் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். பட் எக்கச்சக்க சொதப்பல்கள் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. இதுல ஜட்ஜஸா அருணும் ஆனந்தி ரெண்டு பேர் வந்து இருந்தாங்க. கடைசியா மார்க் சொல்லும் போது ஆண்கள் அணிக்கு 10 பாயிண்ட்னும் பெண்கள் அணிக்கு 6 பாயிண்ட்னும் சொல்லி முடிக்கிறாங்க. சோ ஆண்கள் தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. இந்த வீக் முழுக்க இதே டாஸ்க் தான் வந்து நடக்க போகுது. ஆனா வேற வேற ஷோ வந்து பண்ணணும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.